வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் பிரதான செய்திகள். இந்திய பயணிகள் இலங்கை பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பயணிகள் இலங்கைக்குள் பிரவேசிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் அறிவித்துள்ளார். இலங்கைக்குள் இந்திய பயணிகள் அனுமதிக்க வேண்டாம் என்று தெரிவித்து ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவனத்துக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இந்தியாவில் வைரஸ் பரவல் தீவிரமடைந்ததை அடுத்து இந்த உடனடி பயணக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுகாதாரத்துறையின் ஆலோசனைகளுக்கு அமைய இந்த பயணக் கட்டுப்பாடுகள் மேல் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்று இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆளுநர் குழு தலைவராக இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நடைபெற்ற 54வது பொதுக்கூட்டத்தில் தேசிய அபிவிருத்தி வங்கியின் ஆளுநர் குழு தலைவராக இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நிதியமைச்சராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த பதவிக்கு நியமிக்கப்படும் போது இலங்கை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆளுநராகவும் செயற்பட்டார். ஜோர்ஜியாவில் நடைபெற இருந்த இந்த பொதுக்கூட்டம் தற்பொழுது நிலவும் தொற்று நிலைமை காரணமாக இணைய தொழில்நுட்பத்தினூடாக நடைபெற்றுள்ளது. தேர்தல் முறைமையானது பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இரண்டு முஸ்லீம்கள் ஹக்கீம் ரிசாத் கட்சிகளுக்கு இடமில்லை. தேர்தல் முடிமை தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் 15 பேர் கொண்ட பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரால் அறிவிக்கப்பட்ட இந்த குழுவில் சிறுபான்மை கட்சிகளைச் சேர்ந்த 6 உறுப்பினர்கள் உள்ளடங்கியுள்ளனர். அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்த, அலி சஃப்ரி, ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான், பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், சுமந்திரன் மற்றும் ஹபீர் காசிம் ஆகியோர் சிறுபான்மை பிரதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு அமைச்சர்களான நிமால் ஸ்ரீபால சில்வா, ஜி எல் பெய்ரேஸ், பவித்ரா வன்னியரசு, பிமல் வீரவன்ச, உறுப்பினர்களான அனுரகுமார திசநாயக்கா, ரஞ்சித் மத்தும பண்டாரம், மதுர விதானகே மற்றும் சஹாரா ஹாரியவசம் ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி வழங்கிய பதவியை ஏற்க மறுத்த சட்டமா அதிபர் நாட்டில் நின்று மக்களுக்கு சேவை புரிவதாக தெரிவிப்போம். சட்டம அதிபர் தப்புல ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவினால் கனடாவுக்கான உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தன்னை கனடாவின் உயர்ஸ்தானிகராக நியமித்தமைக்கு நன்றி தெரிவித்ததாகவும், எனினும் இந்த நாட்டில் தங்கியிருந்து தொடர்ந்தும் பொது மக்களுக்கு சேவை புரிய தான் விரும்புவதாக சட்டம அதிபர் அறிவித்துள்ளார். சட்டம அதிபரின் ஒருங்கிணைந்த அதிகாரி அரச சட்டத்திறனை நிசார ஜீரத்ன இதனை அறிவித்துள்ளார். சாணக்கியன் பச்சை பொய் சொல்லியுள்ளார் ஹக்கீம் மௌனம். முஸ்லிம் அரசியல்வாதிகளின் கல்முனையை காப்பாற்ற வேண்டும். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தடம் குறைக்கப்பட்டதாக சாணக்கியன் பாராளுமன்றத்தில் பொய் சொல்லியுள்ளார். கல்முனை செயலகத்தின் கீழ் உப செயலகம் ஒன்று இன்று வரை இயங்குகின்றது. இதனை எந்த ஒரு வர்த்தமானி அறிவித்தலும் என்று தான் தோன்றித்தனமாக கல்முனை தமிழ் செயலகம் என்றும் கல்முனை வடக்கு செயலகம் என்றும் சிலர் அழைத்து வந்தனர். இதனைத்தான் அரசாங்கம், உலமா கட்சி மற்றும் கல்முனை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ் ஆகியோரின் நியாயமான கருத்தை முன்பிருந்த போல் உப செயலகம் வடக்கு பாவிக்கும்படி அறிவித்துள்ளது. உலமா கட்சியின் தலைவர் மௌலவி முஃபாரக் அப்துல் மஜீத் அறிவித்துள்ளார். முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் இப்தார் நிகழ்வு, குறிப்பாக 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த கனவு கண்டால் அது பகல் கனவாகவே அமையும் என்று வியாழனேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவதில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முட்டுக்கட்டையாக இருப்பதாக தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் வியாழனேந்திரன் இந்த விவகாரத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் ராஜதந்திரமாக கை நகர்த்துவதாக முயற்சிக்கும் என்றும் சாடியுள்ளார். பெரிய கல்லாறு மத்திய கல்லூரியில் 40 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதியை பெற்றுள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ஆட்சேபித்து பெருந்தோட்ட கம்பெனிகள் 13 பேருக்கு வைரஸ் தொற்று, பனன் கம்மன பகுதி முடக்கம். கொத்மலை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பனன் கம்மன கிராம அலுவலகர் காரியாலயத்தில் உட்பட்ட பகுதிகள் இன்று காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கொத்மலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் அறிவித்துள்ளது. பனன் கம்மன கிராம பகுதி 13 பேருக்கு வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மட்டும் 14 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். பணிப்பாளர் நாயகம் நேற்று வெளியிடப்பட்ட விசேட அறிக்கையில் இந்த விவரங்கள் உள்ளடங்கப்பட்டுள்ளது.
ரிசாட் பதுதின் தன்னுடைய குடும்பத்தாரை சந்திக்க இந்தியா சென்றது குற்றமா? சர்வதேச குற்றங்கள் செய்த ஒரு பயங்கரவாதி போன்று என்று ரிசாட் பதுதின் சித்தரிக்கப்படுகின்றார். இந்தியாவுக்கு கூட நிற்பதாக செய்திகள் வருகின்ற சட்டத்தின் ஆட்சி நிலைபெறும் நாட்டில் வெறுமெனவே ஒரு சில மதத் தலைவர்களையும் இனவாதிகளையும் திருப்திப்படுத்துவதற்காக ஊடகங்களில் அடிப்படையில் சிறுபான்மை முஸ்லீம் தலைவரை கைது செய்து சிறைப்பிடிக்கின்றார்கள். இப்போது வரை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்திருப்பதனால் தற்போது பேராயர் கர்தினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் திருப்திகரமாக உள்ளதாக அம்பாறை ஊடக மையத்தின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கல்முனை மாநகரசபை உறுப்பினர் சீஃபான் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்தும் அவர் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடையில் ரிசாத் பாராளுமன்ற உறுப்பினர் உண்மையான குற்றவாளி என்றால் நீதிமன்றங்கள் ஊடாக தண்டியுங்கள், நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். அவர் அதனை பாராளுமன்றத்தில் நான் தவறு செய்திருந்தால் இந்த நாட்டுடைய உயர்ந்தபட்ச தண்டனை ஆகிய தூக்கு தண்டனை எனக்கு தாருங்கள் என்று வினயமாக வேண்டினார். குற்றப்புலனவை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதுதீன் இந்தியாவின் கேரள பகுதியிலுள்ள மதத் தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணியவாறு செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இரவு பகல் பாராது களத்தில் சுகாதார தரப்பினர் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாதோர் மீது நடவடிக்கை. சாய்ந்தமருது தைஃபா அரபு கல்லூரி சிறந்த பெறுபர்கள். தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி களியாட்ட நெறியங்களை நடாத்தி வந்த 77 பேர் கைது. நேற்றைய தினம் மேல் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றின் போது 133 நிலையங்கள் பரிசோதிக்கப்பட்டன. இந்த பரிசோதனையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ்மா அதிபருமான அஜித் ரூகன அறிவித்துள்ளார். அதிக குடிமக்கள் திரண்டதனால் வினை கள்ளு தவறணைகளும் உரிமையாளர்களும் தனிமைப்படுத்தலில். யாழ்ப்பாணத்தில் வைரஸ் தொற்றல்கள் அதிகரித்து செல்வதையடுத்து பல பகுதிகளில் சுகாதார விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. அதேபோல் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாநகரபை சுகாதார வைத்திய அதிகாரிகள் மேற்பார்வையில் யாழ்ப்பாண நகரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் முகக்கவசம் அணியாமல் நடமாடி திரிந்தவர்கள் அள்ளி செல்லப்பட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிறந்த பெறுபர்கள் பெற்ற மாணவர்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் காப்போதோ இதர பரீட்சையில் சிறந்த பெறுபர்களை பெற்ற மாணவர்களின் விவரங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. கலைப்பிரிவில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் பாலிநகர் மகா வித்தியாலய மாணவி சிவகுமாரன் மதுரா. கணித பிரிவில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவி ஆறுமுகம் சுபவர்சன. உயிரியல் பிரிவில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் விஸ்வமடு மகா வித்தியாலய மாணவன் பரமேஸ்வரன் சீதுராகவன். புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவன் குமாரச்சந்திரன் சந்திரவதனன் வணிகப் பிரிவில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதல்நிலையை பெற்றுள்ளார். திருகோணமலை கிராமம் ஒன்று தனிமைப்படுத்தலில். திருகோணமலை போலீஸ் பிரிவின் சுபத்ரலாங்கா மாவட்ட கிராம சிகர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி ஹானா சங்கர் அறிவித்துள்ளார். இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி ஹானா சங்கர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசா ஆகியோருக்கிடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இவர்களுக்கு இடையிலான சந்திப்பு எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் வைரஸ் பரவல் தீவிரமடைந்து வரும் அதனூடாக நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை எதிர்கொண்டுள்ள சவால்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக்கொண்டார். தாம் இலங்கைக்கு அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி ஹானா சிங்கர் அறிவித்துள்ளார். வவுனியாவில் தனியார் வைத்தியசாலைகள் மீது சுகாதார பரிசோதகர்கள் அதிரடி சோதனை. வவுனியாவில் தனியார் வைத்தியசாலைகள் மீது சுகாதார பரிசோதகர்களால் விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்றின் காரணமாக வவுனியாவில் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் முகமாக சுகாதார பிரிவினரால் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தனியார் வைத்தியசாலையொன்றால் கடமையாற்றும் 3 பேர் வைரஸ் தொற்றலாக இனங்காணப்பட்டிருந்த நிலையில் வவுனியாவுள்ள தனியார் வைத்தியசாலையில் சுகாதார பிரிவினரால் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியாவில் சுகாதார நடைமுறைகளை மீறிய ஆலய நிர்வாகத்தினர் தனிமைப்படுத்தலில். வவுனியாவில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாத ஆலயத்தினர் 3 பேர் சுகாதார பரிசோதகர்களால் சுயதனிமைப்படுத்தலில். வவுனியா 2 குறுக்கத்தரு ஞான வைரவர் ஆலயத்தில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாத சுமார் 50 பூஜைகள் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த ஆலயத்துக்கு விஜயம் செய்த சுகாதார பரிசோதகர்கள் ஆலயத்தை பார்வையிட்டதுடன் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் 3 பேருக்கு எதிராக முறைப்பாடுகளை பதிவு செய்திருக்கின்றனர்.
ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்து உயிரியல் பிரிவில் சாதனை படைத்த கிளிநொச்சி மாணவி கயலினி. கிளிநொச்சி மாவட்டத்தில் உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் முதுநிலை பெற்று மாணவியொருவர் சாதனை படைத்துள்ளார். கிளிநொச்சி பரந்தன் பகுதியினைச் சேர்ந்த மகேஸ்வரன் கயலினி என்ற கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலய மாணவியை 2 A சித்திகள் மற்றும் 1 B பொருள்களை பெற்று உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதுநிலை பெற்றுள்ளார். குறித்த மாணவி பரீட்சை எழுதிவிட்டு தனது குடும்பத்தின் பொருளாதார சுமையை குறைக்க கிளிநொச்சி அறிவியல் நகரில் இயங்கி வருகின்ற ஆடு தொழிற்சாலையில் பணியாற்றி வந்துள்ளார். தந்தை கூலி தொழிலாளி, தாய் வீட்டு பணி செய்பவர். எனவே தான் 2020 உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு குடும்ப பொருளாதாரத்தை தனியே சுமந்து நிற்கும் தந்தைக்கு தோள் கொடுக்க ஆடு தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்றுள்ளதாக தனது அனுபவத்தினை பகிர்ந்துள்ளார். நன்றி.